ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேம் இருக்குது, ஸோ அவங்களோட நம்பர் இருக்குது, அதாவது ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்க எம்ப்ளாயியோட நம்பர் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் எப்படி வந்து நம்ம காம்போ பண்ண போகிறோம், அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது நாலு நேம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் டைப் பண்ணிட முடியும். இதே வந்து ஒரு 400 நேம், 500 நேம் ஒரு கம்பெனிக்கு வந்து இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான டைம் வேஸ்ட் ஆகும். அந்த டைமை சேவ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து இதை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இல்லைனாலும் எப்போயோ ஒரு தடவை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து 4 நேம் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன், பாபு, ரமேஷ், குமார், ராமு. அதே போல் அவங்களோட எம்ப்ளாயி நம்பர் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ கம்பைன் பண்ணுறது ரெண்டு விதமாக, ரெண்டு மெத்தடில் கம்பைன் பண்ண முடியும். ஸோ மெத்தட் 1 என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் கொடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு நேமை செலக்ட் பண்ணுங்கள், அது அண்ட் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வந்து எம்ப்ளாயி நம்பர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் ப்ளஸ் நம்பர் வந்து வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் கார்னரில் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணனீங்க அப்படின்னா அதே போல் வந்துடும். ஸோ இது நீங்கள் இன்டர்சேஞ்சாக வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதே போல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி நம்பர் வேணும், அண்டு கொடுத்துட்டு நேம் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காம்போலையும் வரும். ஸோ இதை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணனீங்க அப்படின்னா இதே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது வந்து மெத்தட் 1. ஸோ இந்த மெத்தட் 1 உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெத்தட் 2 வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. ஸோ எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா இருந்ததுன்னா உங்களோட டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார்முலான்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு CON அப்படின்னு போல். மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. COON அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 விதமான ஃபார்முலா வந்து விசிபிள் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற கான்கனேட் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஃபார்முலா வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ CONCATENATE. ஓகே, இதை பண்ணிவிட்டு ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ நேம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். நேமை செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு அதுக்கடுத்து எம்ப்ளாயி நம்பர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்தது க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப்ட் வந்து பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் என்னென்னா இந்த ஒரு ஃபார்முலாவில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஸோ நான் இப்போ வந்து புதுசாக ஒரு காலம் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் வந்து ஒரு நம்பர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அதே ஃபார்முலாவில் வந்து நீங்கள் ஒரு கமா போட்டுட்டு மறுபடியும் இந்த நம்பரை ஆட் பண்ணி என்டர் பண்ணனீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே காம்போவாகி வந்துடும். அதே போல் ஃபஸ்ட்டு மெத்தடும் வந்து ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஈக்குவல் கொடுத்துட்டு நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அண்டு கொடுக்குறேன், அதுக்கடுத்து எம்ப்ளாயி நம்பர் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அண்டு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ மெத்தட் 1 ஒர்க் ஆகும், மெத்தட் 2 ஒர்க் ஆகும். உங்களுக்கு எந்த மெத்தடில் வந்து காம்பினேஷன் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கார்னரில் வந்து நீங்கள் கர்சரை கொண்டு போனீங்கன்னாவே ஒரு டார்க் ப்ளஸ் சிம்பிள் வரும், அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு 40 நேம் இருந்தாலும் 400 நேம் இருந்தாலும் ஈஸியாக சிங்கிள் கிளிக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கும். இதனால் உங்களுக்கு டைம் ரொம்ப மிச்சமாகும். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தோன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சூப்பரான டிப்ஸோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.